வணக்கம். ரஜினி அவர்களின் அரசியல் பிரவேசம். இப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவில் ரஜினி அவர்களின் அரசியல் பிரவேசம் பற்றி தெரிந்து கொள்வது முக்கியமா என்று கேட்டால், ஆம், முக்கியம். கண்டிப்பாக முக்கியம்தான். சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக விடை தெரியாத ஒன்றுக்கு கடந்த 31 தேதி டிசம்பர் மாதம் விடை கிடைத்து இருக்கிறது. ஆம், ரஜினி அவர்கள் அரசியல் வருவது உறுதியாகிவிட்டது. இந்த சமயத்தில் அவர் பத்தி சில பேர் அவதூறு பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் இதில் இருக்கக்கூடிய சில உண்மைகளை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். 4 பேர் சேர்ந்து சொன்னாலோ, அதை சத்தமாக சொன்னாலோ அது உண்மையாகி விடுகிறது. அதில் இருக்கக்கூடிய உண்மை மறைந்து விடுகிறது. பொதுவா ரஜினி அவர்கள் மீது வைக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள், அவர் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதற்கான சில காரணங்கள் என்னவென்றால், அவர் படம் வெளியாகும் போது மட்டும்தான் அரசியல் வருகை பற்றி பேசுகிறார். அவர் தமிழன் இல்லை, அதனால் அவர் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. ஊழல் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, கூடங்குளம் போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு அவர் ஏன் குரல் கொடுக்கவில்லை? சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பணி என்ன? சினிமாவில் இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, கூட்டாளிகள் நாட்டை ஆளக்கூடாது. அவர் சினிமாவில் இருந்து ஓய்வு பெறும் நேரத்தில் அரசியலுக்கு வருகிறார். அவருக்கு வயதாகிவிட்டது. ரஜினி அவர்களுக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி? போன்றவை அவர் மீது வைக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள். அதற்கான பதில் இதோ. முதலில், அவர் தமிழக மக்களுக்கு என்ன செய்து விட்டார்? அவர் பல நல்ல விஷயங்களை, கருத்துக்களை தன் பேட்டிகளின் மூலமாகவோ, தான் நடிக்கும் படங்களின் மூலமாகவோ கூறியிருக்கிறார். எந்த ஒரு தவறான கருத்துக்களையும் அவர் படங்களில் கூறியது கிடையாது. சிகரெட் மற்றும் குடி பற்றி கூட படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டார். ஒரு நடிகரா அவர் பணியை சரியாக தான் செய்து வருகிறார். தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டியது அரசாங்கமே தவிர, மக்களால் தேர்ந்தெடுத்தவர்களை தவிர ரஜினிகாந்த் அவர்கள் கிடையாது. அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் எதுவும் மக்களுக்கு செய்யவில்லை என்றால், அப்பொழுது அவரை பார்த்து இந்த கேள்வியை கேட்டால் அது தகும். அடுத்து, அவர் படம் வெளியாகும் போது மட்டும்தான் தன் படம் விளம்பரத்திற்காக அரசியல் பேசுகிறார். உண்மை என்னவென்றால், அவர் எது கூறினாலும் சர்ச்சையாகி விடுகிறது, இல்லை சர்ச்சையை ஆக்கி விடுகிறார்கள். அவர் படத்துக்கு விளம்பரமே தேவைகள். அவர் புகழ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிற்கே தெரியும். சமீபத்தில் அவர் ரசிகர் சந்திப்பில் கூட தமிழ் டிவி சேனல் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், ஹிந்தி போன்ற அனைத்து சேனல்களிலும் தலைப்பு செய்தியாக ஆனது. இப்படி புகழ் உச்சியில் இருக்கிற ஒருத்தர் தன் பட விளம்பரத்திற்காக அரசியல் வருகை பற்றி பேசுகிறார் என்று நினைக்கிறீர்களா? அது மட்டுமில்லை, இதுவரைக்கும் அவர் அரசியலை பற்றி பேசினதே கிடையாது. கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் கூறுவார். அடுத்து, அவர் தமிழன் இல்லை, அதனால் அவர் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. இதற்கு முன்பு இந்த கேள்வியை ஏன் மற்ற முதல்வர்களுக்கு கேட்க மறந்து என்று புரியவில்லை. பொதுவா ஏன் தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால், அப்பொழுதுதான் தமிழனின் கலாச்சாரம், மரபு, பண்பு தெரிந்து மக்கள் பணியை தெளிவாக செய்ய முடியும். ரஜினி அவர்கள் ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார். அதுவும் இல்லாமல் அவர் பூர்வீகம் தமிழ்நாடு தான் என்று கூறியிருக்கிறார். இப்படி திடீரென்று வேற கிரகத்திலிருந்து ஒருத்தவங்க போர் தொடுத்து வந்துட்டாங்கன்னா, நீங்க இந்த உலகம் அனைத்தும் சேர்ந்து போராடுவீர்களா, இல்லை நான் தமிழன் என்று கூறி பிரிந்திருப்பீர்களா? அப்பொழுது மட்டும் இனம், மொழி, நாடு இதை அனைத்தும் விட மனித நேயம் தான் முக்கியம் என்று கூறுகிறது அப்படி இருக்கும்போது ரஜினி அவர்களை மட்டும் நல்ல மனிதரா பார்ப்பீர்களா, இல்லை அவர் ஒரு தமிழன் இல்லை என்று அடையாளப்படுத்துவீர்களா? யார் யாரெல்லாம் தமிழன் என்பதற்கு வரையறை கிடையாது. ஏறத்தாழ அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்திருக்கிறார். தான் ஒரு தமிழன் என்று பல இடங்களில் கூறியிருக்கிறார். அடுத்து, ஊழல் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, கூடங்குளம் போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு அவர் ஏன் குரல் கொடுக்கவில்லை? நன்றாக சிந்தித்து பாருங்கள், இது போன்ற பிரச்சனைகளுக்கு நாம யாராவது குரல் கொடுத்திருக்கிறோமா? ஏனென்றால் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, நமக்கு குடும்பம் இருக்கிறது, நமக்கு எதுக்கு பிரச்சனை இருக்கிறது, நமக்கு எதுக்கு பிரச்சனை என்று நாம செய்யறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ரஜினி அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, இருந்தும் நாம் யாரும் செய்யாத, குரல் கொடுக்காத விஷயத்தை அவர் தன் படங்களின் மூலமாக செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் தொழில் சினிமா, அது மூலமாக தான் அவரால் இதை செய்ய முடியும். இப்பொழுது அரசியல்வாதிகளோட வேலை நல்ல அரசியலா, கெட்ட அரசியலா என்று இருக்கிறது. ஊடகத்தோட வேலை நாட்டு நடப்பு, சமூக பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவது, அது தீர்வு கொண்டு வருதா இல்லையா என்பது வேறு.
அப்போ இவர் வேலை சினிமாவில் நடிக்கிறது தாங்க. நீங்க கேட்கலாம், அப்புறம் ஏன் அவர் அரசியலுக்கு வருகிறார் என்று. அவரா வரலை, நம்ம தான் அவரை வர சொல்லி கூப்பிடுகிறோம். நடக்கக்கூடிய பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். அவர் தண்ணீர் பிரச்சனையில் ஆரம்பித்து லஞ்சம், ஜாதி, ஊழல், முதலாளித்துவம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தன் படங்களின் மூலமாக கூறியிருக்கிறார். இப்படி இருக்க நம்ம யாருக்குமே ரஜினி அவர்களை பற்றி பேசுவதற்கு தகுதியே கிடையாது. சில பேர் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி தெரிந்து இருக்க மாட்டார்கள். சிலர் தெரிந்து கொள்வதற்கு கூட விரும்பவில்லை. சில பேர் ஊடகத்தின் மூலமாக தெரிந்து இருந்தும் உச்ச கொட்டி விட்டு திரும்ப தன் பணியை செய்ய போய்விடுகிறார்கள். அடுத்து சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பணி என்ன? அவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் அப்படிங்கிறதை தாண்டி மிகப்பெரிய மக்கள் சக்தி அவர்கிட்ட இருக்கிறது. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அனைவரும் சிகரெட் இழுப்பதை நிறுத்திவிட்டார்கள். அவர் கண்தானம் பற்றி நிறைய பேசியிருக்கிறார். நல்ல கருத்துக்களை மேடைகளில் தன் படங்களில் கூறியிருக்கிறார். ஆன்மீகத்தை பற்றி நிறைய சாதாரணமான மக்களுக்கு புரியும்படி தன்னுடைய பாணியில், அதாவது குட்டி குட்டி கதைகள் மூலமாக கூறியிருக்கிறார். ஒருவேளை பணம் கொடுத்தாதான் நல்லவர் என்று கூறுவீர்களா என்று புரியவில்லை. அவர் கோடி கோடியா சம்பாதிக்கிறார், மக்களுக்கு எதுவும் செய்வதே கிடையாது. எங்கள் பணத்தில் தான் அவர் இவ்வளவு பெரிய செல்வாக்கு பணம் சம்பாதித்திருக்கிறார், ஏன் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறார் என்று நிறைய கேள்வி கேட்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய முதலாளி வியாபாரி கிட்ட போய், ஐயா நாங்க வாங்கின பொருட்கள் மூலமாக தானே நீங்க இவ்வளவு செல்வாக்கு பணம் புகழ் என்று இருக்கிறீர்கள். இப்போது எங்களுக்கு ஒரு கஷ்டம், அதனால் பணம் கொடுத்து உதவுங்கள் என்று சொன்னால் அவர் என்ன கூறுவார் தெரியுமா? நான் பொருள் கொடுத்தேன், நீங்கள் பணம் கொடுத்தீர்கள், நீங்கள் ஒன்றும் சும்மா தரவில்லையே, கணக்கு முடிந்துவிட்டது அப்படி என்று தான் சொல்லுவார். சரிதானே? அதே போல உங்களுக்கு பிடிச்சுதான், உங்க மறந்து இருக்குதான் நீங்கள் பணம் பார்க்க வருகிறீர்கள். அதுக்கு அவர் யாருக்கும் வற்புறுத்தியோ ஏமாத்தியோ பணம் பார்க்க கூப்பிடுவதில்லையே. ஆனால் அதுவும் இல்லாமல் அவர் பணம் கொடுத்து உதவி செய்ய மாட்டார். ஏனென்றால் பணம் கொடுத்தாலும் அது செலவு செய்துவிட்டு திரும்ப கஷ்டம்தான் படணும். அதுவும் இல்லாமல் சும்மா வர பணம் உழைக்காமல் வந்தால் அது நிலைக்காது என்பது அவருடைய கருத்து. அதனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அவரவர் திறமை கேற்றாற்போ செய்து கொடுத்து தான் இருக்கிறார். அதற்கு உதாரணமாக சமீபத்தில் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன் பேட்டிகளில் கூறுவது என்னவென்றால், அவர் சாதாரணமாக சூப்ரன் சுப்ராயன் மாஸ்டர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக பணிபுரிந்திருந்த போது தன் டான்ஸ் திறமையை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோக்கள் டைரக்டர்களுக்கெல்லாம் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் உதவியோடு பண்ணி காட்டுவாராம். அவர் கேட்டால் போல் பணம் கொடுத்து டான்ஸ் அடி காட்டும் போது நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாராம். அப்புறம் பணம் எதுவும் கொடுக்கலையாம். ஆனால் அவரே எதிர்பாராத விதமாக ராகவா லாரன்ஸ் அவர்களை டான்ஸ் அசோசியேஷனில் சேர்த்துவிட ரெக்கமெண்ட் செய்தாராம். உண்மை இதுதான், யாருக்கும் பணம் கொடுத்து பழகாதீர்கள். அதற்கு பதிலாக உங்களால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு வாழ்க்கை சுயமா முன்னேறதுக்கு வழி செய்து கொடுங்கள் என்பதுதான் ரஜினி அவர்களுடைய கருத்து. திருவண்ணாமலை பக்தர்களுக்கு அரசாங்க உதவி இல்லாமல் சொந்த செலவில் தெருவிளக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். நிறைய பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். கடந்த 2015 ஆண்டு அரசுக்கு நிவாரண பணமாக 10 லட்சம் கொடுத்திருக்கிறார். அது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு, நிவாரண தொகையோ ரொம்ப கம்மி என்று. ஆனால் அது தவிர ராகவேந்திர மண்டபத்தில் எத்தனை பேருக்கு உணவு உடை போன்ற உதவி செய்திருக்கிறார் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அதன் மதிப்பு சுமார் 5 கோடி வரை இருக்குமா? அடுத்து சினிமாவில் இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, கூத்தாடிகள் நாட்டை ஆளக்கூடாது. அதில் ஒரு தப்பும் இல்லைங்க. நான் முன்பு சொன்ன போலவே தான், ஒருத்தவர் நல்லவரா திறமைசாலியா என்று மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அவர் தொழிலை பற்றி சொல்வது சரியில்லை. அதுவும் இல்லாமல் இல்லையே, முக்கியமாக இதுவரைக்கும் அவர் யாருக்காச்சும் துரோகம் செய்திருக்கிறாரா? ஏதாச்சும் பிரச்சனை செய்திருக்கிறாரா? பணம் ஏதாச்சும் ஏமாத்தியிருக்கிறாரா? கெடுதல் எதுவும் செய்திருக்கிறாரா? இல்லை அவர் மீது கிரிமினல் வழக்கு தான் உண்டா? இது மக்கள் தான் தீர்மானிக்கணுமே தவிர இந்த கேள்விகள் கிடையாது. அடுத்து அவர் சினிமாவில் இருந்து ஓய்வு பெறும் நேரத்தில் அரசியலுக்கு வருகிறார். அவருக்கு வயதாகிவிட்டது. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் அதுவா அமையும் என்பது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு அது இப்போதுதான் அமைந்திருக்கிறது. அவருக்கு வயது 68. இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு கிட்டத்தட்ட அதே வயதுதான்.
அதுவும் இல்லாமல் இவர் இன்னும் ஹீரோவாக தான் நடித்து கொண்டிருக்கிறார். ஒருத்தர் 68 வயதில் ஹீரோவாக நடிக்க முடியும், ஆனால் அரசியல் இருக்க முடியாதா? இங்கே உடல் பலம் முக்கியமில்லை, மன தைரியமும் அறிவும் தான் முக்கியம். அடுத்து ரஜினி அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர் அரசியலுக்கு புதிதானவர் அல்ல. இந்த கேள்வியை கேட்கிற உங்களுக்கு தான் எதுவும் தெரியாது. சினிமாவில் பல ஹீரோக்கள் வந்து மார்க்கெட் காலியாகி விட்டு போயிட்டார்கள். ஆனால் இவர் இன்னமும் தனது 68 வயதில் அவருடைய படம் பிஸ்னஸ் வினை தொடும் என்றால் அது மிகையாகாது. இதில் அவரோட அறிவாற்றலும் ஆளுமை திறமையும் நன்றாக தெரிகிறது. அரசியல் தெரியாமல் யாரும் நம்பர் ஒன் இடத்தில் இருக்க முடியாது. கடந்த 1996 ஆண்டிலிருந்தே அரசியலை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்று, அரசியல்வாதிகள் கூறுவது போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே ஆண்டவர்கள் நாங்கள் நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்லது செய்வது என்றால் அது தன் சொந்த பணத்தை சொந்த சொத்தை விற்று மக்களுக்கு தொண்டு செய்தால் மட்டுமே அது பொருந்தும். ஆனால் இவர்கள் குற்றப்படி நாம் வரி செலுத்தி சேர்த்த பணத்தை வைத்துதான் அனைத்தையும் செய்வார்கள். இலவசமாக கொடுக்கக்கூடிய அனைத்து வரி பணத்தில் இருந்துதான் வழங்கப்படுகிறது. இதை எப்படி அவர்கள் நல்லது செய்தார்கள் என்று சொல்ல முடியும்? இங்கு இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்போ நான் சொல்றது கூட ஒரு அசம்ஷன். உண்மை என்னவென்று யாருக்குமே தெரியாது. அது நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பொறுத்தே தான் இருக்கும். அதனால ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவது பற்றி எதுவும் நம்ம பெருசா யோசிக்கவே தேவையில்லை. அவரவர் வேலையை சரியாக செய்தாலே போதும். இது கூட ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறார். தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள், குடும்பம் தான் முக்கியம் என்று நினைத்து அவரவர்களோட பணியை சரியாக செய்து வந்தாலே போதும். அதன் உள்ள அர்த்தம் என்னவென்றால், யாரும் பெருசா நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டியதே கிடையாது. அவரவர் வேலையை பொறுப்பா உண்மையா செய்து வந்தாலே போதும். அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளில் தொடங்கி ஒவ்வொரு குடிமகனும் சரிவர செய்தால் நாடு தானாக முன்னேறிவிடும். இதுதான் உண்மை. இப்படி இருக்கும் பொழுது ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதை யாரும் தடுக்க முடியாது. அவர் அரசியலுக்கு வந்தாலும் அவர் முதல்வரா இல்லை அரசியலுக்கு வந்தாலும் அவர் முதல்வரா இல்லையா என்று மக்கள் தீர்மானிப்பாங்க. அதன் பிறகு அவர் சரிவர இல்லை என்றால் தூக்கி எறிந்து விடுவார்கள். எப்பவுமே பணம் மேல் அதிகம் ஆசை இல்லாதவர்கள், நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொல்பவர்கள் கிட்ட தான் நாட்டை ஒப்படைக்க வேண்டும். வெறும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இருந்து வருவது மட்டுமே உண்மை இல்லை. அதுவும் மட்டும் தான் உண்மை என்று சில பேர் இருக்கிறார்கள். நாம் பார்க்கிற கேட்கிற எதுவும் உண்மை கிடையாது. சிந்தித்து செயல்படுங்கள். www.rajinimandram.org என்ற வெப்பேஜில் உங்களுடைய